மக்களின் சேனல் கரண் டிவி. வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்பி உதயசூரியன். இப்போ நம்ம பேச போகிறது சுடச்சுட வெளியான ஒரு வீடியோ பற்றி. சென்னையில் இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு லேசான நில அதிர்வு ஏற்பட்டதா ஒரு தகவல், நிறைய பேர் அதை உணர்ந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்தே பாஜக தரப்பில் பெரிய அதிர்வு. பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் கேடி ராகவன் அப்படின்றவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர், டிவி விவாதங்களில் பிரபலமான முகம், அவரை பற்றின ஒரு ஆபாச வீடியோ வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. பாஜக தரப்பில் பெரிய அதிர்ச்சி அலைகள் நிலவிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் அந்த வீடியோ வந்து எனக்கும் என் கட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்த வெளியிடப்பட்ட வீடியோ அப்படின்னு இப்போ கேடி ராகவன் சொல்கிறாரு. அதை வெளியிட்டவர் யார்? சில மாதங்களுக்கு முன்னால் அதே பாஜகவில் டெல்லிக்கு போய் இணைஞ்ச பத்திரிகையாளர்னு சொல்லப்படுற மதன் ரவிச்சந்திரன் என்பவர், அவரும் பாஜக. அதை வெளியிட சொன்னவர் யார்? தமிழக பாஜக தலைவராக இப்போ பதவி வகிக்கிற அண்ணாமலை. அப்போது கட்சிக்கு எதிராக சதி செய்கிறாங்க, கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிறாங்கன்னு இவர் சொல்கிறது யாரை சொல்கிறாரு? அதே பாஜகவை சேர்ந்த பத்திரிகையாளரான மதன் ரவிச்சந்திரனையும் அதே பாஜக தமிழக தலைவராக இருக்க அண்ணாமலையும் தான் குற்றம் சாட்டுறாரு. கட்சிக்காக நான் ரொம்ப பாடுபட்டேன், உழைச்சேன் அப்படின்னு சொல்ல அதிலெல்லாம் மாற்றுக்கருத்தில் நம்ம அந்த மேட்டருக்கு போகவும் இல்லை. கேடி ராகவன்னா அவர் தீவிரமான பாஜக, தீவிரமான ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர், ஒரு வலதுசாரி, இதெல்லாம் அவருடைய அடையாளங்கள், அதுலேயும் மாற்றுக்கருத்தில். ஆனால் இப்படி சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோவில் சிக்கியிருக்காரு. அது நான் இல்லை அப்படின்னு அவர் மறுக்கவும் இல்லை, நான் அவன் இல்லை அப்படின்னு மறுக்கவும் இல்லை. இந்த வீடியோ எனக்கு கட்சி கெட்ட பெயர் ஏற்படுத்த வெளியிடப்பட்டுள்ளது, அதை சட்டப்படி சந்திப்பேன்னு சொல்லிட்டு எல்லா குற்றம் செய்கிறவங்களும் எல்லா ஊழல்வாதிகளும் சொல்லுவாங்கள்ல, அந்த டைலாக் அவர் சொன்னது தான் சிரிப்பு வந்தது. தர்மம் வெல்லும் அப்படின்றாரு. எந்த தர்மம் எப்படி வெல்லும் அப்படின்றத கொஞ்சம் காலம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று, ஆனால் இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிற இந்த நேரம் இருக்குல்ல, இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். என்னென்னா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சூடு பிடிச்சி ரொம்ப வேகம் எடுத்திருக்கிற இந்த சூழலில் இப்படி ஒரு வீடியோ வெளியாகியிருக்கு திடீர்னு. இந்த வீடியோக்கான பின்னணி என்ன அப்படின்னு கொஞ்சம் அலசி பார்த்தீங்கன்னா, 2-3 ஆச்சரியங்களும் அதிர்ச்சிகளும் கிடைக்கும். இந்த வீடியோவை வெளியிடலாமா அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் மதன் ரவிச்சந்திரன் அண்ணாமலையிட்ட போய் கேட்குறாரு, அவர்கிட்ட ஆலோசனை பண்ணுறாரு. அவர் வந்து இதை வெளியிடுங்க, பெண்களுக்கு அநியாயம் இழைக்கிற யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் இந்த வீடியோ வெளியிட்டேன் அப்படின்னு மதன் ரவிச்சந்திரன் சொல்கிறாரு. நல்ல விஷயம். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே பாஜகவில் பெரிய பாலியல் புகார்கள்லாம் நிறையா இருக்குது, அதை வெளியே சொன்னால் கட்சிக்கு கெட்ட பேர் அப்படின்னு ஒரு பரபரப்பான தகவல் உழவிச்சு, அது வெளியாகவும் செஞ்சிச்சு. அந்த பாஜக வெளியாகின அந்த தகவலில் இடம்பெற்றிருக்கிறவங்க கேடி ராகவன் தானா? இல்லை, சமீபத்தில் மிக மிக உச்சக்கட்ட பதவிக்கு போயிருக்கிற மிக முக்கிய பிரமுகரும் அவர் பற்றின வீடியோக்களும் இருக்குது அப்படின்னு இப்போவே ஒரு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அது யார் எவருன்றதை உங்கள் யூகத்துக்கே விட்டுறேன். ஸோ பாஜகவில் பாலியல் புகார்ன்றது வெறும் வாய்ப்பேச்சு இல்லை, அது வீடியோ ஆதாரங்களோடு இருக்குது அப்படின்றதுக்கான முன்னோட்டம் தான் கேடி ராகவன் பற்றி வெளியாகி இருக்கிற இந்த வீடியோ. இதில் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் ஷாக் என்னென்னா, பெக்காசஸ் ஒட்டுக்கேப்பு மென்பொருளை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், மிக முக்கிய தன்னார்வலர்கள் இவங்க செல்ஃபோனிலாம் ஒட்டு கேட்ட அதே பாஜக அதை பற்றி கேட்டப்போ அப்படிலாம் நாங்கள் எதுவும் செய்யலை, அப்படிலாம் எந்த இது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே மாதிரி உளவு பார்க்குற ஒரு கேமராவை பயன்படுத்தி இன்றைக்கி அவருடைய பாஜகவை சேர்ந்த தமிழக தலைவர் ஒருவரே ஒரு ஆபாச வீடியோவில் சிக்கியிருக்காருன்றது என்ன ஆச்சரியமான முரண்பாடு பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். இப்போது கேடி ராகவனை சிக்க வச்சுருக்காங்க, திட்டம் போட்டு விரிக்கப்பட்ட சதி வேலை அப்படின்னு ஒரு குரல் எழும்புது. இருக்கலாம், ஏன்னா இப்போ தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை வந்திருக்காரு. அண்ணாமலைக்கு பெரும் போட்டியாக யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் இருக்கலாம். அதனால் ஒருவேளை இந்த தரப்பிலிருந்து போட்டியாளர்களை சரி கட்டுறதுக்கோ இல்லை போட்டியாளர்களை வீழ்த்துறதுக்கோ விரிக்கப்பட்ட வலையா அப்படின்றதும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஒரு பக்கம் எச் ராஜா வந்து ரொம்ப காலமாக ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமான்னு போராடிக்கிட்டே இருக்காரு, இந்த பக்கம் கேடி ராகவன் பொதுச் செயலாளர் அளவுக்கு வளர்ந்துட்டார், இது மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை வந்து அதிரடியாக இறங்கி கட்சிகளில் புத்துயிர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் பாடுபட்டுருக்காரு. அதனால் இந்த பக்கம் வந்து நான் பிராமணர் தரப்பு ஒன்று, இந்த பக்கம் பிராமண தரப்பு ஒன்று, இந்த லாபியில் இவர்களுக்குள்ளே இருக்கிற போட்டி பொறாமைகள் அப்படி நடந்ததா அப்படின்றதும் கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால் கேடி ராகவனை வந்து திட்டமிட்டு இப்படி ஒரு வீடியோவில் சிக்க வச்சுருக்காங்களா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, மதன் ரவிச்சந்திரனும் அண்ணாமலையிட்ட ஆலோசனை பண்ணுறாரு, இந்த வீடியோவை அவர் வெளியிட சொல்கிறாரு. இந்த வீடியோ சம்மந்தமாக இப்படி வெளியாகிடுச்சேன்ற வருத்தத்தோடு கேடி ராகவனும் அதே அண்ணாமலையிட்ட ஆலோசனை பண்ணிட்டு கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்ணுறாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்னா இதை வெளியிடாமல் இருக்கிறதுக்கு கட்சி பெயர் கட்டக்கூடாது, சம்மந்தப்பட்ட கட்சி பிரமுகருடைய
மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக வெளியிடாமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையிலோ அதை பொதுவாக பண்ணுவாங்க அப்படின்றது தான் நடப்பு நிலவரம். ஆனால் அண்ணாமலை அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் போட்டுருங்க, கட்சியோடைய பெயரோ கட்சி பிரமுகருடைய மானமோ இதெல்லாம் கவலைப்படாமல், அந்த முகம் தெரியாத அந்த பெண், அவங்க கூட அந்த பாஜக கட்சி நிர்வாகி தான், அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அவர் நினச்சது வந்து நிஜமானமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலே ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரின்றதை அவர் இந்த விஷயத்தில் நிரூபிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் அண்ணாமலை. இதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இன்னொரு சர்ச்சை என்ன தெரியுங்களா, இதே கே டி ராகவன் ஜெயிலுக்கு போயிருக்கிற சிவசங்கர் பாபாவுடைய 1000 கோடிக்கு மேலான சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. அதனால் அந்த பள்ளிக்குள்ளே இருக்கிற கோயிலுக்குள்ள பூஜை செய்யக்கூட பூசாரிகளை கூட அனுமதிக்க மாட்டேன்றாருன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் சண்முக ராஜா ஒரு ப்ரெஸ் மீட்டு சொல்லி பகிரமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதில் என்ன அப்படி சூழ்ச்சி அவர் பண்ணுறாருன்னா, வெளியே ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாக நிறுத்திட்டு உள்ளே யாரையும் அனுமதிக்க மாட்டேன்றாரு கே டி ராகவன் அப்படின்றது குற்றச்சாட்டு. இதற்கு தோதா என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே அந்த பள்ளியிலேருந்து லட்சக்கணக்கில் மோசடி பண்ணிட்டாங்கன்னு வெளியேற்றப்பட்ட ஜானகின்ற ஒரு அம்மா திரும்ப வந்திருக்காங்க, அந்த அம்மாவும் இவரும் கை கோர்த்துக்கிட்டாங்க. அதே பள்ளியில் நடன ஆசிரியராக இருக்கிறவங்க கே டி ராகவனுடைய மனைவி தான். இவங்க மூணு பேர் கூட்டணியில் இப்படி ஒரு சதித்திட்டம் நடக்குது அப்படின்னு நடிகர் சண்முகராஜா பகிரங்கமாக புகார் சொல்லியிருக்காரு. பத்திரிகைகளிலும் இதை பற்றின செய்திகள் நிறையா வந்திருக்கு. ஒரு புறம் சிவசங்கர் பாபா சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சர்ச்சை போன வாரம், இந்த வாரம் இப்படி ஒரு ஆபாச வீடியோ சர்ச்சை. இதுக்கு நடுவில் சிக்கிக்கிட்டு கே டி ராகவன் பேய் மொழி முடிக்கிறாரு. ஆனால் இப்போ கடைசி செய்தியாக என்ன வந்திருக்கு, அண்ணாமலை வந்து நான் அந்த வீடியோவை வெளியிட சொல்லணும்னு ஒரு மறுப்பு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்கிற இன்னொரு ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, இந்த மதன் ரவிச்சந்திரன் வந்து பாஜகவுடைய முன்னணி தலைவர்கள் பற்றின வீடியோக்கள், வலுவான வீடியோக்கள் என் கையில் இருக்குது, அவங்க நான் உங்ககிட்ட கொடுக்குற நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னதுனாலும், இல்லை அந்த வீடியோக்களை பார்த்துட்டு அதில் உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சு தான் நான் நடவடிக்கை எடுப்பேன், எடுக்க முடியும்னு அண்ணாமலை சொன்னதாகவும் அவருடைய அறிக்கையில் அவரே சொல்லியிருக்காரு. இதில் நமக்கு தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம், பாஜக தலைவர்கள் வந்து இது மாதிரி பாலியல் புகார்களில் நிறையா சிக்கியிருக்காங்க, அதுக்கான வலுவான வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படின்றத அண்ணாமலையே ஒத்துக்கிட்டாருன்றது அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில் தெரியுது. இதுக்கு நடுவில் அண்ணாமலையை வந்து கே டி ராகவன் சந்தித்து இது வந்து உயர் தொழில்நுட்பத்தால் ஜோடிக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதன் உண்மைத்தன்மை என்னன்றதை உரிய துறைகள் கண்டுபிடிச்சிடும்னு வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் இந்த வீடியோ வெளியானதுனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், எதிர்வினைகள் ஏற்பட்டால் இன்னும் பல வீடியோக்களை வெளியிடுவோம் அப்படின்னு மதனுடைய கூட இருக்கிற வெண்பான் ராமா அவங்கள அந்த வீடியோவில் பகிரங்கமாக எச்சரிக்கை வச்சுருக்காங்க. தமிழக அரசியல் வட்டாரத்தில் இது சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் நிறைந்த வாரமாக இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே. மக்களின் சேனல் கரண் டிவி, எல்லாமே வேற லெவல்.